ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஷிபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சேமியா கச்சடி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு ஒரு வானல் எடுத்து கொஞ்சமா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அதே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, காரத்துக்காக கொஞ்சமாக வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா பரட்டிக்கலாம். எல்லா மசாலாவும் எண்ணெயில் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸையும் இது கூட சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வந்து காய்கறிகள் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் நல்லா இதை எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ஆஃபாக தண்ணி ஆட் பண்ணணும். 250 கிராம் வந்து சேமியானா 500 கிராம் வந்து வாட்டர் சேர்த்துக்கணும். இப்போ 450 கிராம் செய்கிறதுனால எங்கள் அம்மா 900 ml வந்து வாட்டர் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாம் நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி இதிலேயே சேர்த்து நல்லா கொதி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேமியாவை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சேமியாவை பேக்கெட்டோட லைட்டாக கையிலே நொறுக்கிக்கலாம். நொறுக்கி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. எல்லாம் கட்டி ஆகிடும். நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சேமியா நல்லா குக் ஆக ஆரம்பிக்கும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு பரட்டி பரட்டி விட்டு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சேமியா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஷேரிங், சப்போர்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.